ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு உப்புமா செய்ய போறேன். ரால் போட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் ரவை, 200 கிராம் ரால், 1 கப் தண்ணி, 1 கப் பால், மஞ்சள், கடுகு, 2 கரண்டி பட்டர், 5 செத்தல் மிளகாய், 2 வெங்காயம், 50 கிராம் தேங்காய்ப்பூ, கருவேப்பிலை, 1 கரண்டி பெருஞ்சீரகம், உருளைக்கிழங்கு. கருவேப்பிலை வந்து என்னட்ட காஞ்சது தான் இருக்கு, அதனால தான் காஞ்சது போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடலாம். இப்போ அடுப்பை போட்டுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. வதக்குறதுக்கு தக்காளி கொதிச்ச பிறகு கடுகை போடுங்க. கடுகை போட்டு கொஞ்சம் வெடிச்ச பிறகு பெருஞ்சீரகத்தையும் கருவேப்பிலையும் போடுங்க. அதே பிறகு வெங்காயத்தையும் போடுங்க. அதோட வெங்காயம் வதங்கி கொண்டு வரீங்க. இப்போ ஒரு நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. வதங்கின அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் அதோட உருளைக்கிழங்கு விருப்பமானாக்கள் போடணும், விருப்பம் இல்லாதாக்கள் போடணும். செத்தல் மிளகாய் வெட்டி வச்சிருக்கோம். செத்தல் மிளகாயும் போட்டு நல்லா கிளப்பி வச்சிருக்கோம். இப்போ வந்து 4 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. அதோட இந்த ரால் வந்து போடுங்க. ரால் வந்து நான் அவிச்ச ரால் தான் இருந்த வரைக்கும் அதை போடுறேன். நல்லா ஃப்ரெஷ் ஆகுதுங்க. இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி போடுவோம். இது வந்து இப்போ 7 நிமிஷமாக வதங்கி கொடுத்துருங்க. அதோட ஒரு மேசக்கரண்டி உப்பு போட்டுட்டு இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதோட இந்த தேங்காய் தேங்காய்ப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் உழைப்பு வேணும்னு சொன்னால் மிளகாய்த்தூள் ஒரு அரை கரண்டி போடுவோம். போட்டுட்டும் நல்லா கிளப்பும். வதங்கி வந்த அப்புறம் இந்த ரவை வந்து வறுத்து வச்சிருக்கோம். வறுத்த ரவையை சேர்த்து அதுக்கு போடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வறுத்த ரவை தான் போடணும், மறக்காம போடக்கூடாது. இதை அப்படியே நிப்பாட்ட போறோம். அடுப்பை நிப்பாட்டி போட்டு ஒரு டிஷ்ல போட்டு வைக்க போறேன். போட்டுட்டு தேவையான பொருட்கள்ல இந்த 4 பொருளும் மிஞ்சி இருக்குது. அதை போட்டு தான் மிஞ்சதை செய்ய போறோம். அடுப்பை போட்டுட்டு 1 கப் தண்ணி எடுத்து சட்டிக்கலாம் விடுங்க. 1 கப் பால், நீங்கள் தேங்காய் பால் விருப்பமானாக்கள் தேங்காய் பாலும் விடலாம், பசுப்பாலும் விடலாம். இது பசுப்பால். 1 நல்லா கொதிச்சு வந்த பிறகு அதுக்குள்ள மாஞ்சரியும் போடுங்க. மாஞ்சரியும் போட்டு அரை கரண்டி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வந்த பிறகு அதோட சேர்த்து இந்த நீங்கள் முதல் செய்து வச்சுருந்த ரவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா போடுங்க.
നല്ല കുണ്ട് வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறவங்க நான் போடிட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போடணும். அம்மா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா தான் டேஸ்டா இருக்கும். சுடச்சுட உப்புமா தயாராயிட்டு ரால் போட்ட உப்புமா இப்ப நான் இந்த ரால் உப்புமாக்கு ரால் பிரட்டலும் மட்டும் செய்து வச்சிருக்கிறேன் இதோட நாங்கள் சாப்பிட போறோம் நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Like, follow, share, follow, all that thing.